நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்க இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக மேஷம் ராசி அன்பர்களின் மார்ச் மாத கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனம் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் புத்திஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் மார்ச் மாதம் முதலிரண்டேகால் நாட்கள் சஞ்சரித்து அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருப்பார் ஏழாவது இடமான கலஸ்திர ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்வார்கள் பன்னிரெண்டாம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் முதலில் கிரகங்களின் நிலைப்பாடுகளால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களையும் இதைத் தொடர்ந்து கெடு பலன்களையும் பார்க்கலாம் சுக்கிரபகவானும் குருபகவானும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சுப விரய செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது திருமண வயதிலுள்ள மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார்கள் சனிபகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான நற்பலன்களை கொடுப்பார் எதிரிகளால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இதுவரையில் இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகி பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சனி பகவான் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்தினாலும் அந்த காரியங்கள் வெற்றியில் முடியச் செய்வார் உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டாலும் சனி பகவான் அது பெரிய அளவில் போகாமல் பார்த்துக் கொள்வார் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படும் மேலும் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பாகும் எல்லா விஷயங்களிலும் சூரிய பகவானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரித்து பணவரவு அதிகரித்து பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் மன அழுத்தங்களை புதன் பகவான் காணாமல் போகச் செய்வார் புத்திகாரகன் புதன் பகவான் உங்களுடைய அறிவுத்திறனை எண்ணங்களை சிந்தனைகளை தெளிவுபடுத்துவார் இந்த மார்ச் மாதத்தில் வேலை தேடிக் கொண்டிருக்கும் மேஷம் ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வேலையில் உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து மகிழ்ச்சி சந்தோஷம் வருமான உயர்வு பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு நண்பர்களால் நட்பலன்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் கூடும் சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் இணைந்து இருப்பதால் உங்களின் உங்களுடைய குழந்தைகளின் தரம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் உங்களுடைய உங்களின் குடும்பத்தார்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் நல்லது ராகு பகவான் உங்களுடைய ராசியில் அதாவது சுயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் புத்தி தெளிவில்லாமல் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் தடைகள் தாமதங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராகு பகவான் மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேது பகவான்களால் உங்களுடைய உடலாரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய உங்களின் வாழ்க்கை துணையுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய உடலாரோக்கியத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம் கவனமாக இருக்கவும் கேது பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சண்டை சச்சரவுகளும் பிரச்சினைகளும் வாக்குவாதமும் வாழ்க்கையில் இனிமையற்ற சூழ்நிலையும் நிறைந்ததாக இருக்கும் எனவே நீங்கள் பொறுமை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையை கடைபிடிப்பதோடு பேசும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வார்த்தைகளை பிரயோகம் செய்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் முன்கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கோபத்தை கட்டுப்படுத்துதல் நல்லது அரசு அரச துறைகளில் இருப்பவர்களால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படலாம் நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் இரண்டில் செவ்வாய் பகவான் இருப்பதால் உங்களுடைய பொருள்கள் திருடு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை செவ்வாய் பகவானால் தன ஆகலாம் ராகு பகவான் கேது பகவான் செவ்வாய் பகவான் போன்றவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை தவிர்க்க நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தை சமாளித்து சாதுரியமாக நடந்து கொண்டு நற்பலன்களை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு வளர்க எல்லையில்லாத வானளவு